ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லக்ஷ்மி அந்த சீஃப் ஆஃப் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம வந்து இந்த லில்லி பாண்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இலையில் பாருங்கள் எவ்வளோ ஸ்னெயில்ஸ் மாதிரி ஒரு பூச்சி இருக்குது. இதுதான் இந்த இலையெல்லாம் ஓட்ட போடுது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துருந்தோம் நம்ம, இல்லைன்னா எல்லா இலையும் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக போட்டு எல்லா இலை பின்னாடியும் இருக்குது பாருங்கள். இல்லைன்னா இந்த சைடில் அப்படியே இருக்கும், ஒட்டிகிட்ருக்கும் இந்த பாண்டோட பிளாஸ்டிக்கில் நான் இந்த இதுலனா அதெல்லாம் எடுத்துட்டாவே இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வராது செடியில். இதில் எப்படியோ லோட்டஸும் வந்திருக்கு, அதுலேயும் இப்படி வந்திருக்கு. லோட்டஸ் இலையிலையுமே அந்த மாதிரி வந்திருக்கு. இலையை திருப்பி பார்த்தா தெரியும் நமக்கு பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இலை ஓட்ட ஓட்டையாக விழுந்தாவே பின்னாடி பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். உடனே நம்ம க்ளீன் பண்ணிடணும். இது பாருங்கள் எவ்வளோ ஓட்டை போட்டுருக்கு இந்த பூச்சி. நம்ம மேலே இலையில் ஓட்டை இருக்குனாவே கண்டுபிடிச்சிடலாம் இது உள்ள ஃபுல்லாக ஸ்னெயில்ஸ், அந்த லீஃப் ஈட்டிங் ஸ்னெயில்ஸ் இருக்குன்னு. பாருங்க இதில் ஃபுல்லாக ஓட்டை போட்டிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், ஜெல்லடை மாதிரி. இலையை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுச்சு, அதை நான் எடுத்துடலாம். அதை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாவே போதும், பூச்செல்லாம் போயிடும். இது பாருங்கள் மேலே எப்படி உட்காந்துட்டுருக்குன்ட்டு. கொஞ்சம் மெல்லமாக எப்படி தள்ளி விட்டுட்டு இலையெல்லாம் அப்போசிட்டில் பண்ணும்போது நமக்கு அதில் இருக்கிற இல்லை இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இதில் வந்து எடுத்துடணும். அதே மாதிரி அந்த சைடெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா பூச்சி எடுத்துடலாம். அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணோம்னா நமக்கு தொட்டி நல்லா க்ளீனாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்மெல்லுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ஸ்வீட் ஹோம். வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த வேஸ்ட்டு வந்து நம்ம டீகம்போஸ் பண்ணிக்கலாம், எருவுக்கு போட்டுக்கலாம். பை பை, சி யூ, டேக் கேர்.